கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பைரன் என்ற கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து அவர் சொல்கின்றார், உறவுகள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. மனிதன் சமூகத்திலே குடும்பமாக வாழவும் தன்னை சுற்றியுள்ளவர்களோடு நட்பு கொள்ளவும் நன்மையானவர்களை பகிர்ந்து கொள்ளவும் படைக்கப்பட்டிருக்கின்றான். அதை மறந்து நான் தனிமையிலே வாழ்கிறேன் என்று சொல்லி தனிமையை நாடுகிறவர்கள் மனித குலத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னார். ஒரு பிரபல கார்ட்டூனிஸ்ட், மிகவும் செல்வந்தவராக வாழ்ந்தவர், அவர் சொல்கின்றார், என் வாழ்க்கை முழுவதும் பல தேடல்களை தேடிக்கொண்டே இருந்தேன். சுகத்தை தேடி 4 மனைவிகள் வரை கல்யாணம் செய்தேன். நட்பு வளையத்தை பெரிதாக்கினேன். பல தேசங்களுக்கு பயணம் செய்தேன். பல தேடல்களை மேற்கொண்டேன். ஆனால் எதை தேடினேன் என்று இப்பொழுது யோசித்து பார்த்தால் எதை தேடினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்தால் இந்த உலகத்திலே மாறாத ஒரு இடத்தை அடைவேன் என்று சொல்லி தேடி இருப்பேனோ? அப்படியும் நான் தேடவில்லை. எதை தேடினேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றான். சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், ஆதி முதல் தேவனோடு உள்ள உறவு ஒன்றுதான் என்னை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுகிறது. அந்த உறவிலே நான் வளர வளர சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அவர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை தம் மீது நம்பிக்கை ஏற்க பண்ணினது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை நான் உணர்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவரோடு ஐக்கியமாயிருக்கிறேன். சங்கீதம் 22:9, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையை ஏற்க பண்ணினேன். சங்கீதம் 71:17-18, தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்தேன். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் எனவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். சிறு வயது முதல் என்னை தெரிந்தெடுத்து கொண்டு உம்மோடு ஒரு நல்ல உறவு கொள்ளும்படிக்கு என்னை வைத்திருந்தீர். என்னை உள்ளந்திரங்களை கை கொண்டீர். கர்த்தாவே கடைசி வரை கைவிடாதரும் என்று சொல்கின்றான். வாழ்வின் தேடல்கள் எல்லாம் தேவனில் முடிவுடைகிறது. அவரே துவக்கமும் முடிவுமாயிருக்கிறார். அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அவரிலே முடிவடையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நமது சிந்தனைகளை கர்த்தர் அனுதினமும் அவரை நோக்கி திருப்பிக் கொள்வாராக. கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.